ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் வியூ அனாலிசிஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டுங்க. ஓகே, ஹோப் எல்லோரும் நல்லா ட்ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஒரு வீடியோ, அதாவது வந்து இந்த 21ஆம் தேதி 23ஆம் தேதி பிப்ரவரி வரும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், இங்கே வந்து ஒரு மேஜரான ஒரு அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஜோன் இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து எப்போ என்ட்ரு ஆகுதோ பயங்கரமான ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் அதை தான் வந்து கடைசியாக வந்து ஒரு 10 ட்ரேடிங் செஷனாக வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். 21ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே நான் வந்து சொல்லியிருப்பேன், எப்போ வந்து வீக்லி விவேப், அதாவது வீக்லியோடைய பிவட் பாயிண்ட் எப்போ வந்து இந்த ஜோனுக்குள்ளே போதோ அப்போ தான் வந்து ஒரு கன்வின்சிங்கான ஒரு அப்மூவ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். இன்றைக்கி பாருங்கள், இன்னையுடைய வீக்கோடைய ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி கரெக்டாக வந்து என்ட்ராயிருக்கு. ஸோ லாஜிக்கலாக ஐடியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை கூடிய சீக்கிரம் வந்து தாண்டணும், அதாவது 48,000 ஜோனை வந்து கூடிய சீக்கிரம் பேங்க் நிஃப்டி தாண்டிட்டு ஆல் டைம் ஹையை நோக்கி போய் ப்ளஸ் அங்கேருந்து நியூ ஆல் டைம் ஹையை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, நிஃப்டி என்ன ஆகிருக்குன்னு பார்க்கலாமாங்க. நிஃப்டி பாருங்க, நிஃப்டி வந்து நேற்று சனிக்கிழமையே வந்து நியூ ஆல் டைம் ஹையை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமையே வந்து கிராஸ் பண்ணிடுச்சு, சனிக்கிழமை ஃபாலோ த்ரூ ஒன்று இருந்தது. இன்றைக்கி ஒரு இன்டிசிஸில் முடிஞ்சிருக்கு, நிஃப்டியும் வந்து ஸோ சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரியே வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து வால்யூம் வந்து பேங்க் நிஃப்டியில் வால்யூம் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வரல, பட் ஆனால் க்ரூஷியல் ஜோன் எல்லாமே வந்து தாண்டிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து அந்த இந்த அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஜோனை வந்து கன்வின்சிங் ஆகி நம்மளுக்கு வந்து கிராஸ் ஆகணும். பட் ஆனால் இந்த இடம் இருக்குல்ல, இந்த 47,200 48,000 இந்த இடம் வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடத்துலேருந்து மேலேருந்தும் அடிப்பாங்க, அதே மாதிரி இங்கேருந்தும் இந்த ஆஃப் வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜி எதனா மூலமாக நீங்கள் என்டர் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய மூவை வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பிளைண்டாக ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பொசிஷனலில் இந்த டைமில் போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜி மூலமாக எதனா போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி அப்சைடுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கம்பேர் டு டவுன் சைடு. ஓகே, ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், தூங்கிட்டே இருக்கிற ஒரு குதிரை, அந்த குதிரை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். இந்த HDFC பேங்க் வந்து நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோவும் ஒன்று போட்டிருப்போம். HDFC பேங்க் வந்து இந்த ஜோனு வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ட்டு. இந்த ஜோனுன்றது வந்து 1,245 ரூபாயிலேருந்து 1,296 ரூபா வரைக்கும். பட் இப்போது ஒரு இப்போ தான் இந்த மாதம் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா போன மாதமும் வந்து ஒரு நியூ லோவை க்ரியேட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த HDFCயுடைய ப்ளஸ் வந்து இன்னொரு மேஜர் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கோட்டக்கும் வந்து கன்சாலிடேஷன்லேயே தான் இருக்குது. கடந்த ஒரு 2 வருஷமாகவும் இருக்குது, இந்த வருஷமும் ஃபுல்லாக கன்சாலிடேஷன் ஜோன்லேயே தான் இருக்குது கோட்டக்கும். ஸோ இந்த ரெண்டு பேங்க்கும் கன்வின்சிங்காகி மேலே வந்ததுன்னா ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பேங்க் நிஃப்டிக்கு மேலே போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆஸ் பர் த மார்க் டக்ளஸ் கோட்டு, எனிதிங் கேன் ஹேப்பன் இன் த மார்க்கெட். ஸோ ரிஸ்க் ரிவார்டு டிசிப்ளின் இஸ் த கீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.